Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டன்ட்டா டம்மியை ஹைட் பண்ணலாம் அப்படினா பார்க்க போறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அழகா Dress பண்ணிருப்பாங்க ஆனா ஒரு குட்டியா ஒரு தொப்பை வந்து அந்த Dressயே கெடுத்துரும். சோ அப்படி இருக்கும்போது இன்ஸ்டன்ட்டா நம்ம எப்படிலாம் Dress பண்ணா அந்த தொப்பை வந்து மறைக்கலாம் அப்படினா இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெகுலரா எக்சர்சைஸ் பண்ணுவாங்க, ப்ராப்பர் டயட் இருப்பாங்க ஆனா தொப்பை வந்து குறையவே குறையாது. ரொம்ப நாள் எடுத்துக்கும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க ரெகுலரா இத ஃபாலோ இருங்க. இன்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நமக்கு flat stomach வந்து வரும். சோ நம்பிக்கையோட இருங்க. பொதுவா பாத்தீங்கன்னா டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறம் தொப்பை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு நேச்சுரலாவே தொப்பை இல்லாம இருக்கும். and நிறைய பேருக்கு தொப்பை வந்து அப்படியே நின்றும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ரெகுலரா எக்சர்சைஸ் பண்ணுங்க. அது கூட நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்ட்டா நம்ம தொப்பையை வந்து ஹைட் பண்ணலாம். தொப்பை இருக்கு அப்படிங்கறதுக்காக நமக்கு பிடிச்ச Dress போடாம இருக்க முடியுமா இல்ல வெளிய தான் போகாம இருக்க முடியுமா சோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து நான் சொல்றேன் சோ ரொம்ப டிலே பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபேஷன் டிப்ஸ் நான் வந்து போட்டுட்டு வரேன் சோ அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் and என் சேனலை நீங்க first time பார்க்கறீங்க அப்படினா அப்படியே subscribe பண்ணிட்டு பாருங்க நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா 5 டிப்ஸ் பார்க்க போறோம். சோ first tip பாத்தீங்கன்னா top wear. நீங்க டாப்ஸ் चूஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ குர்தீஸ் எடுத்துக்கிறீங்க அப்படினா A-line dress வந்து பிரெஃபர் பண்ணுங்க. அதாவது உங்க பர்ஸ்ட் லைன் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வரும். அதுக்கு அப்புறம் இப்படி ஸ்லோப் ரீஜன் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா டம்மி வந்து மறைஞ்சிரும். ஏனா உங்களுக்கு டைட்டா போடும்போது தான் டம்மி வந்து அதிகமா தெரியும். அதே நீங்க A-line dress चूஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா medium flare, light flare, broad flare அந்த மாதிரி dress வந்து चूஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டம்மி வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படினா நீங்க चूஸ் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா broad ஆன dress, அதாவது broad flared ஆன dress வந்து चूஸ் பண்ணுங்க. நீங்க அந்த மாதிரி broad flare dress choose பண்ணும்போது பாத்தீங்கன்னா burst line ல ஒரு சின்னதா ஒரு கட் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க waist line ல கட் இருக்க மாதிரி போடிங்க அப்படினா டம்மி வந்து ரொம்ப ஆடா தெரியும். அதனால எப்பவுமே burst line ல கட் இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. கீழ பாத்தீங்கன்னா நல்லா flared-ஆ நீங்க இருக்கு போடும்போது டம்மி வந்து மறைஞ்சிரும். சோ attention பாத்தீங்கன்னா உங்க burst line-க்கு போகும், டம்மிக்கு வந்து போகாது. And இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அனார்கலி Dress வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். டம்மி தெரியவே தெரியாதுங்க. ஏனா அனார்கலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ எங்கயுமே டைட்டா வராது. டம்மி தெரியருக்கு வாய்ப்பே இல்ல. எப்பவுமே straight cut kurtis வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க straight cut kurtis போடும்போது பாத்தீங்கன்னா டம்மி ஏரியா வந்து டைட்டா இருக்கும். சோ டம்மி வந்து வெளியில தெரியும். அத அவாய்ட் பண்றதுக்கு எப்பவுமே A-line dress வந்து चूஸ் பண்ணுங்க. இல்ல A-line நான் போட மாட்டேன், straight தான் போடுவேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா straight cutலயே பாத்தீங்கன்னா panel இருக்க மாதிரி இருக்கும். அதாவது 3 இல்லனா 2 panel இருக்க மாதிரி dress வந்து चूஸ் பண்ணுங்க. அப்படி போடும்போது டம்மி வந்து தெரியருக்கு வாய்ப்பில்லை. and இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா straight cut போடும்போது சைடுல slit இருக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேல வெச்சு போடுங்க. ஸ்லிட் வந்து ஹை ஸ்லிட் போட்டிங்கனா உங்களுக்கு டம்மி தெரியாது. ஏனா அந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா டைட்டா இருக்கும். சோ டம்மி வந்து ஆடா தெரியும். இந்த மாதிரி நீங்க சைடு ஸ்லிட் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திட்டீங்க அப்படினா டம்மி வந்து தெரியாது. இப்போ நீங்க வந்து ஃப்ளேர் Dress நீங்க चूஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளோயான மெட்டீரியல் அதாவது சிந்தெடிக் கிரேப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு டம்மி வந்து பெருசா தெரியாது. நீங்க இது திக் மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க அப்படினா இன்னுமே உங்களுக்கு பிராடா காமிக்கும். சோ அதனால எப்பவுமே சாஃப்ட்டான மெட்டீரியலா चूஸ் பண்ணுங்க. நீங்க வெஸ்டர்ன் wear போடும்போது பாத்தீங்கன்னா பெப்ளம் டாப்ஸ் வந்து போடுங்க. பெப்ளம் டாப்ஸ் அப்படினா உங்க waist line-க்கு bust line-க்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு கட் கொடுத்திருப்பாங்க. அது கீழ frills மாதிரி இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது டம்மி வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். இந்த மாதிரி டாப்ஸ் வந்து பயன்படுத்துங்க. இது வந்து ஜீன் கூட நீங்க பேர் பண்ணலாம். அப்படி இல்லனா பட்டியாலா pants கூட சூப்பரா இருக்கும். and skirts lehenga கூட பாத்தீங்கன்னா இந்த peplum tops வந்து சூப்பரா இருக்கும். சோ இந்த peplum tops வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா wrap Dress வந்து ட்ரை பண்ணி பாருங்க. wrap Dress வந்து kurti டைப்லயும் வரும் இல்லனா சின்ன ஷார்ட் டாப்ஸாவும் வரும். அது வந்து ஷார்ட் டாப் பாத்தீங்கன்னா நீங்க ஜீன் கூட பேர் பண்ணலாம். அது மாதிரி போடும்போது டம்மி வந்து தெரியவே தெரியாது. சோ இந்த மாதிரிலாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓவர்சைஸ் ஷர்ட்ஸ் இல்லனா டாப்ஸ் வந்து பயன்படுத்தி பாருங்க. அதாவது கேஷுவல் லுக்குக்கு வந்து சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு டம்மி தெரியக்கு வாய்ப்பே இல்ல. பக்கத்துல எங்காவது ஷாப்பிங் போறீங்க இல்லனா வந்து டிராவல் பண்றீங்க அப்படினா நீங்க இந்த ஓவர்சைஸ் டாப்ஸ் இல்லனா வந்து ஷர்ட்ஸ் வந்து பயன்படுத்தி பாருங்க. Tip number 2 bottom wear. இப்போ நீங்க bottom wear போடும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே high waist pants வந்து prefer பண்ணுங்க. நீங்க jean போட்டாலும் சரி இல்ல leggings போட்டாலும் சரி cigarette pants நீங்க என்ன போட்டாலுமே high waistல போடுறதுல ரொம்ப கான்ஷியஸா இருங்க. அப்படி போடும்போது உங்க டம்மி வந்து தனியா தெரியாது. சோ மேல இருந்து கீழ வரைக்கும் ஒரு illusion வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். சோ எப்பவுமே high waist வந்து prefer பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா plazos. அப்புறம் நீங்க pants என்ன prefer பண்றதா இருந்தாலும் ankle lengthல வந்து போடுங்க. அப்படி போடும்போது attention பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலுக்கு போயிடும். சோ டம்மி ரீஜனுக்கு வந்து வரவே வராது. And you skirts, lehenga choose பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ளேர்டா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இப்போ lehenga பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டிட்ச் பண்றீங்க அப்படினா நிறைய ஃப்ளேர்ட் இருக்க மாதிரி பேனல்ஸ் இருக்க மாதிரியான பார்த்து ஸ்டிட்ச் பண்ணுங்க. இல்ல ரெடிமேட்ல வாங்குறதா இருந்தாலும் நல்ல ஃப்ளேர்டா இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. அதுவுமே நல்ல ஹை waistல போடிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். டாப்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பாட்டம் ஏரியா எப்பவுமே நல்லா மேலே தூக்கி போடிங்கன்னா உங்க டம்மி வந்து மறைச்சிரலாம். Tip number 3, add layering. அதாவது இப்போ டாப் அண்ட் பாட்டம் வந்து நம்ம பார்த்து பிடிச்சாச்சு இல்லைங்களா. இப்போ குர்த்தி அண்ட் பிளாசோ வந்து நீங்கள் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு லாங் எத்தனிக் ஜாக்கெட் நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னா அட்டென்ஷன் வந்து ஜாக்கெட் மேலே போகும், உங்கள் டம்மி ரீஜனுக்கு போகாது. ஸோ இந்த வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது நீங்கள் லாங் ஜாக்கெட்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கி கூட நம்ம போடலாம். அப்படி இல்லை குர்த்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி அட்டாச்சாக கூட அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி வாங்கி போடுங்க. எத்தனிக் ஜாக்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் துப்பட்டாஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். துப்பட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி துப்பட்டாஸ்லாம் நீங்கள் போடும்போது அட்டென்ஷன் வந்து துப்பட்டாக்கு தான் போகும், உங்கள் டம்மி ரீஜனுக்கு போகாது. துப்பட்டாஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போடுங்க. அதாவது இப்போ ஒன் சைடு போட்டுட்டு அண்ட் ஒரு கார்னருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் வந்து இப்போ கையில் பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிக்கும்போது இந்த இடத்துல டம்மி ரீஜன் வந்து கவர் ஆயிரும். நிறைய அந்த கார்னர் எடுத்து இங்கே பின் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய யூ மாதிரி வந்துடும், டம்மி வந்து மறைஞ்சிரும். ஸோ துப்பட்டாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்டைலிஷாகவும் இருக்கும், டம்மியும் மறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் வேர் போடுறீங்க அப்படின்னா ஷ்ரக்ஸ் இல்லைனா ஸ்டோல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒயிட் ஷர்ட் போடுறீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்டாக ஷ்ரக்ஸ் வந்து போடுங்க. பிங்க், பிளாக், வயலட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அட்டென்ஷன் பார்த்திங்கன்னா உங்கள் ஷ்ரக்குக்கு போகும், டம்மி ரீஜனுக்கு வந்து போகாது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது நல்ல ஒரு ஃப்ளேர்டான ஒரு அனார்கலி ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா அது ப்ளெயினாக இருக்குது, மோனோக்ரோமேட்டிக் ட்ரெஸ் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்னா ஜூவல்ரிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதாவது ஹெவி நெக் பீஸ் போடுங்க, அப்படி இல்லைன்னா இயரிங்ஸ் வந்து நல்லா லாங்காக பெருசாக போடுங்க. அப்படி போடும்போது அட்டென்ஷன் பார்த்திங்கன்னா உங்கள் ஜூவல்ரிக்கு போகும், டம்மி ரீஜனுக்கு போகாது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய லேயர்ஸ் கொடுக்க கொடுக்க நம்ம டம்மி ரீஜனுக்கு வந்து அட்டென்ஷன் போகவே போகாது. டிப் நம்பர் 4, கலர்ஸ். எப்போவுமே டம்மி ஹைட் பண்ணுறதுக்கு டார்க் கலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுவும் பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கல் கலருங்க. நீங்கள் பிளாக் வேர் பண்ணிட்டு பாருங்கள், ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் நமக்கு கம்மியாக தெரியும். இல்லை நீங்கள் ஃபேமிலியில் பிளாக் கலர் போட மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டார்க் ப்ரௌன், மெரூன், நேவி ப்ளூ, க்ரீன் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா டம்மி வந்து கம்மியாக தெரியும். நீங்கள் நெக் டிசைன் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கலர் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுங்க. அதாவது நெக்குக்கோ ஸ்லீவுக்கோ ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்தீங்கன்னா அட்டென்ஷன் வந்து அங்கே தான் போகும். இப்போ நீங்கள் குர்த்தி சூஸ் பண்ணுறீங்க, குர்த்திக்கு பார்த்தீங்கன்னா யோக் டிசைன் வந்து சூஸ் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம யோக் டிசைன் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கலர் வந்து இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், டிசைன் வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்டென்ஷன் வந்து அங்கே போகும், டம்மி ரீஜனுக்கு போகாது. ஸோ எப்போவுமே லைட் அண்ட் பிரைட் கலராக சூஸ் பண்ணுங்கள். அதாவது உங்கள் குர்த்தி பார்த்தீங்கன்னா டார்க் கலராக இருந்துச்சுன்னா இந்த யோக் டிசைன் வந்து லைட்டாக கொடுங்க. உங்கள் குர்த்தி வந்து லைட்டாக இருந்துச்சுன்னா யோக் டிசைன் வந்து பிரைட்டாக கொடுங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அட்டென்ஷன் வந்து உங்கள் கலர்ஸ்க்கு போகும், டம்மி ரீஜனுக்கு போகாது. இப்போ நீங்கள் நல்ல பெரிய அனார்கலி ட்ரெஸ் சூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ளார் ட்ரெஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ஸ் லைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு கலரில் கொடுங்க. அண்ட் பர்ஸ் லைன் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட் கலருக்கு கொடுங்க. ஸோ டம்மி வந்து நம்ம ஹைட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட் கலராக கொடுத்தீங்கன்னா கலரில் வந்து அட்டென்ஷன் போகும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் எப்போ ஸ்கர்ட் வந்து சூஸ் பண்ணாலுமே ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட் கலராக நல்ல பெரிய பெரிய ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் இருக்க மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டம்மியை வந்து ஹைட் பண்ணலாம். டிப் நம்பர் 5, இன்னர்வேர். ஸோ எப்போவுமே இன்னர்வேர் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பாடி ஷேப்புக்கு ரைட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. எப்போவுமே ரைட் சைஸில் இன்னர்வேர் போடுறதாங்க பெஸ்ட்டு. பிகாஸ் நீங்கள் என்ன தான் அழகாக ட்ரெஸ் பண்ணாலும் ப்ராப்பரான இன்னர்வேர் போடலை அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகாக தெரியவே தெரியாது. ஸோ எப்போவுமே உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி ரைட் ஃபிட் பிரேசியராக இருக்கட்டும், பேண்டிஸாக இருக்கட்டும் பார்த்து வேர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேப் வேர் வந்து பயன்படுத்தலாம். ஸோ ஷேப் வேர் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. உங்களுக்கு டம்மியை ஹைட் பண்ணணும்னா ஸோ டம்மி ஹைட் பண்ணுறதுக்கு டம்மி டக்கர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம டம்மியை வந்து ஹைட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஷேப் வேர் போட பிடிக்கல, நான் ரொம்ப நேரம் போட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹை வேஸ்ட் பேண்டீஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அது வந்து லாங் டைம் போட்டாலும் ஒன்றுமே ஆகாது. ஆனால் நீங்கள் ஷேப் வேர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மினிமம் 2 to 3 hours யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ எப்போவுமே மினிமம் டைமில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அவ்வளவுதாங்க 5 டிப்ஸுமே சொல்லி முடிச்சிட்டேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காஸ்ட்லியான Dress வாங்குவாங்க, ரொம்ப சூப்பரான அக்சஸரீஸ்லாம் போடுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸே இருக்காது. அப்படிலாம் இல்லாம நல்லா கான்ஃபிடென்ட்டா போல்டா Dress பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்ச Dress கூட போடாம இருப்பாங்க. எனக்கு தொப்பை இருக்கு, எனக்கு இந்த Dress போட்டா நல்லா இருக்காது, அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் யோசிக்காம உங்களுக்கு என்ன Dress பிடிக்குமோ நீங்க தாராளமா போடுங்க. கூடவே நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி போட்டு பாருங்க, ரொம்பவே அழகா தெரிவீங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் thumbs up கொடுங்க. உங்க feedback-ஐ comment section-ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் bye bye.